Taste the Daily. நிலவில் வெற்றிகரமாக கால்பதித்த நிலையில் சூரியனுக்கும் குறிவைத்தது இந்தியா. சூரிய புயலை ஆராய முதல் முறையாக விண்கலத்தை அனுப்புகிறது இஸ்ரோ. சூரியனை ஆராய இன்று விண்ணில் பாய்கிறது ஆதித்யா L1 விண்கலம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV-C57 ராக்கெட் மூலம் ஏவப்படுகிறது. ஆதித்யா L1 விண்கலம் 125 நாள் பயணமாக சூரியனை அடையும் என இஸ்ரோ தலைவர் பேட்டி. விண்கலத்தை சுமந்து செல்லும் PSLV-C57 ராக்கெட் மாடலை வைத்து சிறப்பு பூஜை. மும்பையில் நடந்த இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் நிறைவு. தேர்தலை இயன்றவரை இணைந்து எதிர்கொள்ள ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். தொகுதி பங்கீட்டை விரைவில் இறுதி செய்ய இந்தியா கூட்டணியில் முடிவு. முக்கிய முடிவுகள் தொகுதி பங்கீட்டு பணிகளுக்காக 14 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. பாஜக ஆட்சியின் முடிவுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் முக உரை. இந்தியா கூட்டணியின் சிறந்த விளம்பர தூதராக பிரதமர் செயல்படுவதாக பேச்சு. இந்தியா கூட்டணியின் கட்சிகளிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என தலைவர்கள் கருத்து. எதிர்க்கட்சி கூட்டணியின் அடுத்த கூட்டம் டெல்லியில் நடக்கும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் வைக்காவிட்டால் இனி 2000 ரூபாய் அபராதம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு அறிக்கை. திண்டுக்கல் மாவட்டத்தில் ராட்சத இயந்திரங்களை கொண்டு சட்டவிரோதமாக மணல் அள்ளும் கும்பல். புதிய தலைமுறை கள ஆய்வில் கனிமவள கொள்ளை அம்பலம். மதுரை மாவட்ட கிராம பகுதிகளில் 13 வயது பிரசவங்கள் அதிகரிப்பு. சுமார் 2.5 ஆண்டுகளில் 1958 பிரசவங்கள் நிகழ்ந்திருப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் அம்பலம். திருப்பத்தூரில் மூட்டை மூட்டையாக ஏரியில் வீசப்பட்ட வெண்டைக்காய்கள் உரிய விலை கிடைக்காததால் கொட்டப்பட்ட அவலம். ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயல் கைது. 538 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. சிங்கப்பூரின் 9வது அதிபராகிறார் தமிழரான தர்மன் சண்முகரத்னம். 12 ஆண்டுகளுக்கு பின் நடந்த தேர்தலில் 70.4 விழுக்காடு வாக்குகள் பெற்று தேர்வு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. Taste the daily.